ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கில வார்த்தைகள் பெயர்கள் உச்சரிப்பு பயிற்சி. இங்கிலீஷ் ரீடிங் லெசன் 9 ரெப்டைல்ஸ் பாடம் 9 ஊர்வன. இப்பொழுது நாம் பாடத்தை பார்க்கலாம். 1 டார்டஸ். டார்டஸ், இதை இந்தியர்கள் டார்டாய்ஸ் என்றும் உச்சரிக்கிறார்கள். இது ஆமை. அடுத்தது க்ராக்கடைல். க்ராக்கடைல், க்ராக்கடைல் என்றால் முதலை என்று பொருள். 3 ஸ்னேக். ஸ்னேக், ஸ்னேக் என்றால் பாம்பு என்று பொருள். 4 ஹவுஸ் லிசர்ட். ஹவுஸ் லிசர்ட், இதை லிசர்ட் என்றும் அழைக்கிறார்கள். கெக்கோ என்றும் அழைக்கப்படுகிறது. இதனை தமிழில் பல்லி என்று அழைக்கிறோம். 5 ஃப்ராக். ஃப்ராக், இது தமிழில் தவளை என்று அழைக்கப்படுகிறது. 6 டர்டில். டர்டில், இது தமிழில் கடல் ஆமை என்று அழைக்கப்படுகிறது. 7 பைத்தான். பைத்தான், இது தமிழில் மலைப்பாம்பு என்று அழைக்கப்படுகிறது. 8 ஆனகாண்டா. ஆனகாண்டா, இது ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு வகையைச் சேர்ந்தது. இது தமிழிலும் அனகொண்டா என்றே அழைக்கப்படுகிறது. 9 டோடு. டோடு, தேரை, இது தவளை போன்றே இருக்கும். 10 கமேலியன். கமேலியன், இதனை தமிழில் ஓணால் அல்லது பச்சோந்தி என்று அழைக்கிறார்கள். இது இருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையது. 10 ஸ்கார்பியன். ஸ்கார்பியன், தேள். 12 ஸ்னெயில். ஸ்னெயில், தமிழில் இதனை நத்தை என்று அழைக்கிறார்கள். 13 மானிட்டர் லிசர்ட். மானிட்டர் லிசர்ட், இதனை தமிழில் உடும்பு என்று அழைக்கிறார்கள். 14 ஸ்கிங்க். ஸ்கிங்க், இது தமிழில் அரணை அல்லது பாம்பரணை என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டவற்றை வாசித்து பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்ல வேண்டும். டார்டஸ், க்ராக்கடைல், ஸ்னேக், லிசர்ட், ஃப்ராக், டர்டில், பைத்தான், ஆனகோண்டா, டோடு, கமேலியன், ஸ்கார்பியன், ஸ்னெயில், மானிட்டர் லிசர்ட், ஸ்கிங்க். இந்த காணொளி உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய காணொளிகளை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.